வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிற உடம்பு 2016 ஆண்டு ஒரு ஆக்ஷன் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக ரிலீஸ் ஆன இன்ட்ராகேஷன் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் WWE சூப்பர் ஸ்டாரான ஏஜ் அண்ட் WWE லேடி சூப்பர் ஸ்டாரான அண்ட் லானா இவங்க ரெண்டு பேருமே லீடிங் ரோல் எடுத்து பண்ணியிருந்த படம் தான் இந்த இன்ட்ராகேஷன். படத்தோட டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நம்ம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். அண்ட் படத்தோட ஹீரோ வந்து ஏஜ் தான். ஸோ ஏஜ் இந்த படத்தில் வந்து எஃப்ஐ ஏஜெண்டாக இருக்கார். அவர் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ணுறதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள்ல அவர் மைண்டில் ஏட் பண்ணி வச்சுக்கிற ஒரு என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம ஏஜ் இருக்காரு. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே சில பாம்ஸ் வந்து வெடிக்கப்படுது. அதுக்கு பின்னாடி சில வாய்ஸ் நியூஸ் ரிப்போர்ட்டோட வாய்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. அப்போது ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு எஃப்ஐ ஏஜென்ட் வந்து எஃப்ஐ அந்த ஏஜென்ட் ஆஃபீஸுக்குள்ளே வந்து பாம் வெடிக்கிற அந்த ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சி தடுக்கிற குழு நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறான். அந்த ஏஜென்ட் குறுகுறுன்னு முடிச்சுட்டு இருக்கு. ஆமாம், அதுக்கு என்ன அப்போ அப்படின்னு பாம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். எப்போ அப்படின்னு சொல்கிறான். திரும்பி டைம் பார்த்துட்டு இப்போ அப்படின்னு சொல்கிற அடுத்த செகண்டே அப்போ ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்குது. செல்லக்குட்டியை வந்து அப்படியே அலைகா தூக்கிட்டு எஃப்ஐ ஏஜென்ட் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எஜ்ஜு வராரு. எஜ்ஜு வந்து அவங்ககிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் எஜ்ஜோட எல்லா விஷயங்களும் நுணுக்கமாக தெரிஞ்சிருப்பான் கூட இருக்கு. ஸோ அவர் என்ன எந்த மாதிரி எதிர வந்து ஸ்பெஷல் ஒரு எஃப்ஐ ஏஜென்ட்டாக இருந்தால் கூட அவர் எதிர வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கார் அப்படின்னு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதன் மூலமாகவே எஜ்ஜு கூட விளையாட ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்குலேருந்து அவன் வந்து ஒரு விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து சின்ன சின்ன ஹிண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஹிண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஏஜ். ஒரு கட்டத்தில் அவன் நிறைய இடங்கள்லாம் பாம்பு வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயமும் தெரிய வருது. அந்த பாம்பெல்லாம் எங்கே வச்சுருக்கான் அப்படின்னு இப்போ எஜ்ஜோட சேர்ந்து அங்கே இருக்க எஃப்ஐ ஏஜென்ட் எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் என்ன ஆச்சு, அந்த பாம் வந்து அவன் எதுக்கு வைக்க ஆரம்பிக்கிறான், எதுக்கு வச்சிருக்கா, அவன் வச்சா அது என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மைய இடத்துல வந்து ஐயோ வந்து அமெரிக்காவோட சென்டரில் ஒரு மிகப்பெரிய பேங்க்கில் வந்து ஒரு பாமை வச்சுருக்கான். அந்த பாமை அவன் எப்படி வச்சுருப்பான் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே அந்த பாமை வந்து வச்சுருப்பான். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பாம் கிடையாது. ஐவன் வந்து பாம் அப்படின்னா வந்து டைம் பாமாக இருக்கும், இல்லைனா அது ரிமோட் கண்ட்ரோல் பாம், இந்த மாதிரி பாம்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாம்ஸை வந்து செட் பண்ணி வச்சுருப்பான் அந்த பிடிச்சிருக்க அந்த தீவிரவாதி. ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி அந்த பாமை வெடிக்க விடாமல் எப்படி நம்ம ஹீரோவான எஜ்ஜும் அவரோட குழுவும் தடுத்தாங்க, அதுக்கு நடுவில் அவங்க எதுக்காக இப்படிலாம் செய்யணும், அதுக்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத சொல்கிற படம் தான் இந்த இன்னக்ரேஷன் அப்படிங்கிற இந்த படம். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தலாம். கிட்டத்தட்ட 2008 ஆண்டுக்கு அப்புறம் வந்து எஜ்ஜுக்கு ஏற்பட்ட அந்த கன்ஃபியூஷன் அப்படின்ற காரணத்தால் வந்து WWE விளையாடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால் அதில் வந்து ரிட்டையர் ஆகியிருந்தார் நம்ம. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு எக்கச்சக்கமான ஒர்க் பண்ணார். அவங்க எம்எம்ஏ விளையாடினாரு மாஸ்க். ஸோ அந்த எம்எம்ஏ போனார் அங்கே அவங்க கரெக்டாக சூட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து WWE வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து நிறைய மேனேஜர் ரோல் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் WWE இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இவர் வச்சு இந்த படம் எடுத்தாங்க. அண்ட் இந்த படத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து எஜ்ஜு அவர்கள் வந்து அவர் பல ஒரு 10-15 வருஷமாக அவர் பலத்தை முடிவை வெட்டி வந்து ஷார்ட்கட்டாக வந்து கட் பண்ணி இதில் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எஜ்ஜு ரொம்ப தொப்பை போட்டெல்லாம் உட்காந்துருப்பாரு. ஸோ 2016 இருக்கிற படம். ஸோ அதனால் வந்து இப்போ தான் எஜ்ஜு வந்து அந்த கன்க்ளூஷன் எல்லாம் முடிஞ்சு திரும்பவும் WWE ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த விளையாடாத அந்த 10 காலத்தில் தான் வந்துட்டு இவர் வந்து இந்த படமெல்லாம் நடித்தார். இப்போ அந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஜ்ஜோட ஆக்டிங் வந்து டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். ஒரு மைண்ட் ரீடர் அப்படின் போது என்ன மாதிரி இருப்பார், அதுவும் ஒரு எஃப்ஐ ஏஜென்ட்டாக இருக்கும்போது அவர் என்ன மாதிரியாக இருப்பார் அப்படின்ற விஷயங்களும் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி அந்த தீவிரவாதி அப்படின்னு சொன்னப்புறம் அந்த வில்லன் அவர் விஷயம் சொல்ல சொல்ல அவரோட மைண்டில் அவர் வந்து ரன் பண்ணி அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை வந்து தடுத்து அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சின்ன சின்ன ஹிண்ட் வந்து எஃப்ஐக்கு கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபைட்டில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 ஃபைட் வந்து வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்பெஷலி வந்து அந்த வில்லன் அவர் கட்டத்தை தப்பிச்சு போவேன் நம்ம ஹீரோவான எஜ்ஜு அவனை தெரிஞ்சு போய் ஒரு கம்ப்யூட்டர் ரூமில் வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ட்டர் பீரியடில் ஃபைட்ஸ் இருந்தாலும் ரொம்ப அழகாகவே ரெண்டு பேரும் அந்த ஃபைட் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்படின்றத சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் எஜ்ஜுக்கெல்லாம் சொன்னதாலேயே தான் அவங்க ரியல் ஃபைட்டர்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரி மூவ்ஸ் அப்படின்னு சொன்னதுனா ஸோ ஃபைட்ஸ் அப்படின்றது ரொம்ப அழகாகவே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் லானா டெஃபினட்டாக வந்து லானாவை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. WWE எந்த அளவுக்கு ருசவை தெரியுமோ ருசவோட
அண்ட் ஒய்ஃப் ஆனதான் அது லாவனா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லைன்னு ஆடுவோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் ஒர்க் தான், ஒரு எஃப்ஏ ஏஜென்ட்டாக இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கர் சம்மந்தப்பட்ட ஒர்க் அவங்களுக்கு. ஸோ அவங்களும் அவங்களோட வேலையை வந்து நல்லா பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி எஜோட கூட ஒர்க்கில் அந்த ஏஜென்ட் எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ஆக்டர், எஸ்பெஷலி அந்த வில்லன் சொல்லி ஆகணும், மனுஷன் தரமாக செஞ்சுருப்பாரு தவங்களாம். ஸோ அதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக, அடுத்து என்ன என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் வந்து கொண்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். எஸ்பெஷலி எனக்கு இந்த படத்தில் வந்து கேமரா ஆங்கிள்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த இடத்துல அப்படின்னு கேட்கும்போது படத்தில் ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து கார் சேசிங் சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வில்லனை எட்டுட்டு கிளைமேக்ஸில் எஜ்ஜி வந்து ரோட்டில் ஓடுற சீன்ஸ் ஆகட்டும், ஸோ அதே மாதிரி வில்லனை விட்டு திறத்தி மாடி மாடியாக ஓடுற சீன்ஸ் எல்லாமே கேமரா வந்து எந்த மாதிரி கேமராமேனும் சேர்ந்து அதை ஓடிருப்பாரு. ஸோ அந்த ஷாட் ஓடி விட்டு எடுக்கிற ஷாட்லாம் வந்து ரொம்ப பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது அந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, டெஃபினட்டாக இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து கதை வந்து எனக்கு ஓகே ஆகிட்டாலும் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அங்கங்கே வந்து ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா எஸ்பெஷலி வந்து படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கும்போது நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு தீவிரவாதி நிறைய இடத்துல பாம்பு வச்சிருப்பான், குறிப்பாக வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பாயிண்டில் ஒரு மிகப்பெரிய பில்டிங்குக்கு பாம்பு வச்சிருப்பான், அந்த பில்டிங் அந்த பாம்பை தடுக்கிறாங்க அப்படின்னு, இதெல்லாம் வந்து படம் ஃபுல்லாகவே இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை நமக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் எஸ்பெஷலி இந்த ட்விஸ்ட்டை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன தான் மைனஸ் அப்படின்னு நான் சொல்ல வந்தாலும் இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த படத்தோட சின்னதாக வச்சுருப்பாங்க. பட் இந்த விஷயத்தை முன்னாடியே வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை முன்னாடியே சொல்லி அதன் மூலமாக அப்படியே படத்தை வந்து நவத்திட்டே போயிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் வந்து நமக்கு வந்துச்சு. வேறு மாதிரி கதையை கொண்டு போயிட்டு அண்ட் கிளைமேக்ஸில் வந்து கதையை வேறு மாதிரி டர்ன் பண்ணி விடுறது வந்து சரியாக சூட் ஆகலையோ, பெருசாக இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கொடுக்கலையோ அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி பல இடங்களில் அந்த படத்தோட நெக்ஸ்ட்டு இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் நிறையவே அந்த படத்தில் இருந்துச்சு. அதுவும் மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லோ பட்ஜெட் படம் மாதிரியே உங்களுக்கு தோணும். டெஃபினட்டாக அதுதான் ஃபேக்ட்டும் கூட, பெருசாக காஸ்ட்யூம்ஸ் இருக்காது, பெருசாக செலவு இருக்காது அப்படின்னு. மொத்தமாகவே இந்த படத்தில் எஜ்ஜி வந்து ரெண்டே காஸ்ட்யூம்ஸ் தான் போடுவார், வில்ல ஒரே காஸ்ட்யூம் தான் போடுவான், ஒரு எஃப்ஏ ஏஜென்ட் ஆஃபீஸ் இருக்கும், இவ்வளோ தான் ஷூட் பண்ண ஸ்பாட்டே இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் நான் சொன்னது குறிப்பாக அந்த கதை அந்த கிளைமேக்ஸில் கொடுத்த அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னை வந்து படத்தில் முன்னாடியே கொடுத்து அதை வச்சு படத்தை நவத்திருந்தாங்க அப்படின்னா படம் சூப்பராக இருந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவியாக தான் இருக்கும். இங்கே கண்டிப்பாக 1.5 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஒருத்தான மூவி தான். பட் இந்த படம் எல்லாம் தமிழ் டப்பில் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு டெஃபினட்டாக நான் நினைக்கல, ஏன்னா யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. பட் என்னமோ தெரியல, லயன் கேட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத பல ஹாலிவுட் மூவிஸை வந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டர்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் டர்ன் 7, ஸோ அதெல்லாம் வந்து யாரும் எக்ஸப்ட் பண்ணவே இல்லை தமிழ்லாம் வரும் அப்படின்னு. ஸோ அதான் பண்ணியிருந்தாங்க, இப்போ ரீசனாக இந்த படத்தை விட்டுருக்காங்க. ஸோ அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டனும் இல்லை. அண்ட் ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி பார்த்தோம் அப்படிங்கிற எஃபெக்ட் இந்த படம் எண்ட் ஆஃப் தில் வந்து உங்களுக்கு கொடுக்கும், அதுக்கு நான் கேரண்டியாக உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக ஒன்ஸ் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆர் லைன் கேட்ஸில் போய் நீங்கள் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் அந்த செலவு பண்ணுற அந்த 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்த்துட்டப்பா அப்படின்னு ஃபீலை கொடுக்கக்கூடிய படம் தான் இந்த கிராஜுவேஷன் அப்படின்னு மூவி. ஒரு ஆள் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 out of 10 இந்த படத்துக்கு தான். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அந்த படம் இது வரைக்கும் தமிழ் டப்பில் இல்லை, அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன 2-3 டேஸ் முன்னாடி தான் அந்த படத்தை தமிழ் டப்பில் இருப்பாங்க. ஸோ இங்கே தமிழை பார்க்கணும் அப்படின்னா போய் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்து எப்படி இருக்குது அப்படின்றதே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கல. Fearless.